நாட்டின் வட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள சேதங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தில்லியில் நேற்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் வட மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ள சேதங்கள் குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று தில்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது ஆறு மற்றும் நதிக்கரைகளை பலப்படுத்தி வெள்ள சேதங்களை தவிர்ப்பது குறித்தும் உயிர் மற்றும் பொருட்சேதங்கள் ஏற்படாதவாறு மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. பருவமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், வானிலை அறிவிப்புகளுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் அமித்ஷா அதிகாரிகளுக்கு எடுத்துரைத்தார். வெள்ள சேதத்தை தடுப்பதற்காக ஏரிகள் மற்றும் அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பது குறித்து மத்திய ஜல்சக்தி அமைச்சகமும் மத்திய நீர்வள ஆணையமும் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் அமித்ஷா அப்போது வலியுறுத்தினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.